அவனுக்கே தெரியாது. சர்துல் தாக்கூர் சர்துல் தாக்கூர் சர்துல் தாக்கூர் சர்துல் தாக்கூர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான், இப்போ நான் நீ இப்ப அவன் பவுலிங் பண்ணான்னு வச்சுக்கேன், நீ கூட அடிப்ப, நீ ஒரு ஹாஸ்டல்ல இருந்து முன்னாடி வந்திருக்கான், அதெல்லாம் ஓகேதான். ஆனா இந்த மாதிரி வெட்டி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆன நமக்கே பிடிக்கல, டீமே பிடிக்க மாட்டேங்குது, ஏண்டா இவனு வரான்னு அவ்வளவுதாங்க. வைங்க, இப்போ நான் வந்து சிஎஸ்கே டீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு. சரியா, சிஎஸ்கே கதை. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மெயின் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, பவுலிங்கில் எடுத்துக்கிறோம். பவுலிங்கில் மெயினாக ஒருத்தனை வச்சிடணும், அவன் வந்து தீபக் சாகர்னு ஒருத்தன். அவனுக்கு நடுவுலேயே காலில் அடிபட்டுருச்சு. சரியா, அவன் போயிட்டான் ரெஸ்ட்டு. சரி, அடுத்த மெயினானா பத்திரானான்னு ஒருத்தனை வச்சிருந்தோம், அவன் போட்டாலே அடிக்க முடியாது. அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கும் காலில் அடி, நான் வந்து இதுக்கு போயிடுறேன், ஸ்ரீலங்கா போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். சரி, அவன் போயிட்டானே அடுத்த ஆளை பார்ப்போம்னு சொல்லி முஸ்தபு சீரான்னு ஒருத்தன் வச்சுருந்தோம், பங்களாதேஷ்காரன். அவன் ஏதோ நல்லா போட்டுட்டு இருக்கான்னு அவனை வச்சிருந்தான். அவன் என்ன சொல்லிட்டான், நான் வேர்ல்டு கப்புக்கு பங்களாதேஷ் ஆள போகிறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிட்டான். மூணு போயிடுச்சா, நாலாவது ஆள் யாரு, மொயின் அலின்னு ஒரு சொன்ன வச்சிருந்தான், தாடிக்காரன். அவன் அடிக்கிறது அப்புறம் வந்தான். ஆனா அடிச்சானா நல்லா அடிச்சு விட்டுருவான், பவுலிங்கும் நல்லா போட்டுருவான். அவனும் என்ன பண்ணிட்டான், நான் இங்கிலாந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு ஆல் தி பெஸ்ட்டு உங்களுக்குலாம், நீங்க கப்பு வாங்குங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டான். எப்படி கப்பு வாங்க, நாலு பேர் போயிட்டானுங்க. சரி, அஞ்சாவது யாரா வச்சிருந்தோம், நிறைய பேர் வச்சிருந்தோம். ஆனா இப்ப அஞ்சாவது ஒருத்தனை வந்து 14 கோடி கொடுத்து வாங்கணும் அவசரப்பட்டு. பஞ்சாப்ல வந்து கேட்டாங்க, அவன பஞ்சாப்ல கேட்டாங்க, மும்பைல கேட்டாங்க, இதுல சென்னை வந்து அவனை வாங்கிட்டு 14 கோடி கொடுத்து வாங்கி பெருமையா சிரிச்சிட்டு இருந்துச்சு. மிச்சல்னு சொல்லி ஒருத்தன், அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, நியூசிலாண்ட்ல மட்டும்தான் நல்லா ஆடுவான், இங்க வந்தானா ஒண்ணுமே ஆடி தொலை மாட்டான், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, லெப்ட் அடிக்கலாம் ரைட்ல போகுது, ரைட்ல அடிச்சா அவனுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. இது முடிஞ்சது, சரின்னு சொல்லி அடுத்து ஒரு மெயினான ஆள் இருக்காரு, அவர் தான் தோனி. அவரு கதை எல்லாருக்கும் தெரியும், இடுப்புல அடி, காலில் அடி, இடுப்புல பெல்ட்டை மாட்டிட்டு உள்ள வராரு. அவரும் ஏதோ பண்றாரு, முடியல, 42 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணி ஆடுறாரு. என்ன இது முடிஞ்சது, இப்போ 6 பேர்கிட்ட நான் லிஸ்ட் சொல்லிட்டேன், 6 பேர்கிட்ட வேலைக்கு வரல. இதுல மெயினா ஒருத்தன் போனோம், ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன பண்றான், இப்போ நான் நீ இப்ப அவன் பவுலிங் பண்ணான்னு வச்சுக்கேன், நீ கூட அடிப்ப, நீ ஒரு சிக்ஸு, அம்மா ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க. அவன் என்ன பண்றான், அவன் போறத பார்த்து ஆர்சிபிக்கே பயம், எல்லாரும் பால் பிச் பண்ணி தான் போடுவாங்க, ஒரு பால் தப்பி தவறி ஃபுல் டாஸ் போயிடும், இவன் போடுறது எல்லாமே ஃபுல் டாஸ் தான், ஏதாவது ஒரு பால் தான் தப்பி தவறி பிச்சில் போடுது. இந்த மாதிரி இருக்கு நிலைமை. இதுல அவன் வந்து 4 ஓவர் போடுறான், 24 பால், எவ்வளவு ரன் அடிக்கலாம் 24 பால்ல, நல்லா அடிச்சா கூட ஒரு 30 அடிக்கலாம் எதிர் டீம், இல்ல 40 அடிக்கலாம், நல்லா 61 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல நோ பால் வைடு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இவனே கொடுத்துருவான், அவன் எது கொடுக்கறாங்கன்னு எங்களுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒட்டு உடசல் டீம் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இவன் ஆர்சிபி போட்ட பாலே தான் போடுவாங்க,
மேட்ச் ஒரு பால் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பால்ல தான் லாஸ்ட் வரையும் முடிக்க பார்ப்பாங்க. அது டேமேஜ் ஆயிடுச்சு தொலைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் வேற பால் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ அதனால என்ன பிரச்சனை ஆகும்னா, வேற பால் வந்துச்சுன்னா அதோட ஷேப் வேற மாதிரி இருக்கும். இந்த பால் அடிச்சு அடிச்சு ஒரு மாதிரி நசுங்கிடும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடும். இந்த பால் ஒரு மாதிரி சப்பி போயிடும். இப்போ இந்த பால்னா நம்மளுக்கு தெரியும் இப்படிதான் வரும், இவ்வளவு ஸ்பீடு தான் வரும், அவ்வளவு ஸ்பீடு தான் வரும்னு தெரியும். இப்ப டோனி என்ன பண்ணிட்டான், ஒரு பால் தூக்கி அடிச்சா 110 மீட்டர் ஸ்டேடியம் மட்டும் வெளியே போயிடுச்சு பால். இப்ப பால போய் யாரும் எடுத்துட்டு வர, ஆர்சிபி ஃபேனா எடுத்துட்டு வருவாங்க, அவங்க எடுத்துட்டு வர டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இவனுக்கு மேட்ச் என்ன பண்றாங்க, அம்பையர் மேட்ச முடிக்கணும்ட்டு புது பால கொடுத்துட்டானுங்க. இந்த பால வச்சு ஆடிங்க அப்படின்னு சொல்லி வச்சு ஆடுங்கன்னு சொல்லி உள்ள கொடுத்துட்டாங்க. இப்ப உள்ள கொடுத்தோம்னா இப்ப அத கொஞ்சம் கலக்கி புது பால் வந்துருச்சு, வேற பால் வந்துச்சு, புது பால் புதுசு தர மாட்டாங்க. 20வது ஓவர்ல என்ன பால் வரணுமோ அந்த ஏற்கனவே ஆடி இருப்பாங்களா மேட்ச்ல, அந்த 20வது ஓவர் பால் தான் கொடுப்பாங்க. ஆனா அதோட இது வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது லெப்ட் சைடு நசுங்கி இருந்தா அது ரைட் சைடுல நசுங்கி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப ஒன்று சொல்லு, ஆர்சிபி பத்தி சொல்லு, நீங்க எப்படி என்ன கிழிச்சிட்டீங்க? விராட் கோலி கத்துவான் தப்பு சொல்ல, லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வந்திருக்கேன் அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி வெட்டி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆன வெட்டி நமக்கே பிடிக்கல, அந்த டீமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்டா இவனுக்கு வராது, அவ்வளவுதாங்க வைங்க.